ஃபேஸ் பண்ணி மண்டி உடைக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க. சொல்லு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயா நண்டு ஓடிக்கிறாங்க. இந்த பக்கம் எங்கள் அம்மா வந்து கொழம்புக்கு நண்டுக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. மசால் டப்பா எடுத்துக்கினாங்க. மசால் டப்பா எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இங்கே அந்த குண்டாலேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போடுறீங்க? கடுகு. அது கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். கடுகு. ஆ கடுகு. அடுத்த இன்கிரீடியன்ஸ் வெங்காயத்தக்காளி வெங்காயத்தக்காளி நண்டு திட்டுதாம ஓடி போய் ஒளிஞ்சு ஐயோ கண்ணுல நோஞ்சாம ஒளிச்சிச்சு. அவன் ஓடுங்க பாரு. இந்த அதே மாதிரி ஒரு நண்டும் கையும் காலும் நல்லா உடைச்சிட்டு அந்த பேஷண்ட்டை போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா போட்டது பார்த்தீங்கன்னா எந்த மஞ்சத்தூளா மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. போட்டாச்சு. கடுகு உளுந்து வெந்தயம் வெங்காயம் இப்போ மஞ்சத்தூள் போயிட்டுருக்கு. நல்லா வதக்கிவங்க கைஸ். அவ்வளோ தக்காளி போட்டு சாரி கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மீன் குழம்பு இருக்கிற ஸ்டைல் தான். கொஞ்சம் அங்கங்க என்னது அந்த கருவேப்பிலை கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகு சீரகம் அதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகும். ஏ ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா வயசு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறா. ஆ ரொம்ப பிஸியாக நோட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் கிளாஸ் அங்கே முடிஞ்சிடுச்சு. இப்போ கஞ்சி இப்போ தான் முடிஞ்சுது. கேஸ் பார்த்தீங்கன்னா கரண்டியை பிடிச்சிக்கிச்சு பாருங்க. நண்டு விடவே மாட்டேங்குது கரண்டியா. நான் ஸ்கூல் விட்டு போக மாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அது மாதிரி நம்ம எப்படி அழுவோம். அதே மாதிரி நான் வந்து கையை உடச்சிக்க மாட்டேன்னு நண்டு பிடிவாதமாக ஒரு முடிவோட இருக்கு. ஆ கரண்டி விட்டுச்சு கைஸ். ஆயா மண்டியில் ஒரு போடு போடுறாங்க. தோசை கருத்திடுச்சு, கையும் வஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா புளி குழம்பு புளிய உப்பும் போட்டு கரைச்சிட்டாங்க. ஆ அம்மா வந்து இதில் மிளகாய் தூள்
மண்ணி வா அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கு கைஸ். சாமியா கேஸ் அந்த புளி ஊற்றி வச்சு சட்ச ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஜாரில் வந்து நம்ம கடுகு அந்த மிளகு ஸோ சாரி மிளகு கேஸ் அது மாதிரி பல விதமான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அது எங்கள் அம்மா வந்து ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜீரகம் போடுறோம். ஸோ ஜீரகம் வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம போடுறோம். மிளகும் போட்டாச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து ரெய்னி சீசன்னால ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ நிறைய கோல்டு பிடிக்கிறதுனால நம்ம வந்து ஸோ நம்ம மிளகு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குமோ பாடி வந்து ஹீட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நல்லா கோல்டும் பிடிக்காது. எப்படிப்பட்ட கோல்டு வந்தாலும் சரியாயிடும். ஸோ அதுதான் மிளகு. ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்காங்க தயவு செஞ்சு கழட்டிக்கோங்க, அப்புறம் காது போயிடும். அப்புறம் நான் பொறுப்பு இல்லை, பாருங்கள் தூள் ஆகிடுச்சி. நான் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போடுவேன். இருந்தாலும் இப்போ மிக்ஸி அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மியூசிக்கா நம்ம டூ டைம்ஸ் வந்து நம்ம இது கிரைண்ட் பண்ணோம். ஸோ கிரைண்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த தூள் வந்து இப்படி தான் ஆகும். ஸோ பாருங்க இதோட பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். ஒரே நெடியாக இருக்குது. ஸோ அந்த தூள் அரைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேஷன் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நெடி உருவாக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது வந்து மிளகு போட்டிருக்காங்கன்னு. ஸோ மிளகு தான் அந்த ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து ஆரம்ப ஸ்ப்ரெட் ஆகி நண்டு ப்ராசஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது. சம்பவம் பண்ணாமல் விட மாட்டேன் அந்த நண்டு. லாஸ்ட்டு அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்குது தெரில. நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டோம். ஸோ கருவேப்பிலை பார்த்தோன்னே எனக்கு வந்து இது வந்து கஷாயம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அது கஷாயம் இல்லை, காலையில எங்கள் வீட்டில் மீன் குழம்பு செஞ்சாங்க, காலி ஆயிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கொஞ்சம் ரெண்டு இருந்தது முடிச்சிட்டோம். எங்கள் ஆயா செஞ்சாங்க இட்லி. ஸோ அதில் இட்லி இருக்கு. காலை இட்லி தான் வச்சு எங்கள் அம்மா மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ லஞ்சுக்கு இது தான் செய்கிறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பாருங்க. ஏன்னா அந்த கரண்டி வச்சு பாட் பாட்டாக ஒன்றா உடைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு. ஸோ அதனால அது வாஷ் பண்ணிட்டோம். ஸோ மம்மி வந்து இது ஒன்று ஒன்றா போடுவாங்க உள்ள. பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு குழம்பு ஆயாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைடிஷ்க்கு மீன் போட்டுருக்கோம். இதுதான் ரைஸு. ஸோ மீன் வந்து ஆயாச்சு. ஸோ அதுக்குள்ளே தான் நண்டு குழம்பு இருக்குது. ஸோ இதுதான் நண்டு குழம்பு கைஸ். ஸோ நண்டு குழம்பு ஃபைனலி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கும் போது செம்மையாக இருக்குது கைஸ். ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு இதை பிடிச்சிருக்கோ இல்லை இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ரெகுலராக செஞ்சு சாப்பிட்றீங்களோ அத்தனை பேர்த்தும் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் கைஸ் நல்லா நம்ம சேனல் க்ரோத் ஆகிட்டுருக்கு. சரி, இந்த நண்டு போடுறாங்க ஒரே அந்த என்னது செம்மையாக இருக்குது சார் ஸ்மெல்லு. குழம்புல அதிகமாக அந்த மிளகோட ஸ்மெல் தான் டாமினேட் ஆகுது. ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும் போது. இருந்தாலும் நம்ம சீ ஃபுட் சாப்பிடணுங்க. ஸோ நல்லா இது நல்லா அப்படியே பெசஞ்சிக்கோங்க. நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நண்டு உங்ககிட்ட கட்டணும் பாருங்கள், நல்லா குக்டாகிருக்கு. ஸோ அந்த நண்டெல்லாம் உடச்சி சந்தலெல்லாம் புந்தலெல்லாம் ஓடிச்சில்ல, அந்த நண்டு தான் இந்த நண்டு. அதாவது இதுவா அதுன்னு தெரில, ஏன்னா நம்ம நிறைய வாங்கி ஓட்டச்சோம்ல, அதில் இது ஒன்றாக இருக்கும். சமையல் கைஸ் பார்க்கும்போது நான் பிரேக் பண்ணி காட்டுறேன். காட் ஆ சமையல் கைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளெஷ்ஷு சுட சுட்ட அப்படி வருவாங்க. ஸோ இது வந்து மீன் கைஸ், ஒரு மீன். ஸோ இதையும் உங்களுக்காக கூட்டு காட்டுறேன். சமையல் கைஸ் பார்க்கும்போது அப்படியே ஹாட்டாக இருக்கும்.